பெங்களூர்ல இருந்து 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் சொல்லலாம். ஆமாங்க, அதுதான் கூர்க். பேபிக்கு எங்க போறேன்னு கூட தெரியல. ஆக்சுவலா நம்மளோட டிரெஸ் அப் பார்த்து இங்க கோயில என்ட்ரி இல்ல, சோ ரெண்டு பேர் கையிலயும் லுங்கி கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது இந்த ஷார்ட் ட்ரெஸ் கட்டு கட்டு கட்டு. இடமே ஃபுல்லா சைலண்டா ஒரு மாதிரி இருக்கு. தென நாங்க இப்ப வந்தோம், இங்கதான் இருக்கோம். ஆனா இப்ப ரொம்பவே சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன இருக்கு மேல? காலி பிளேஸ் யாருமே இல்லையா? நீ கொஞ்சம் நில்லு, எதுக்கு உனக்கு இத்தனை லல்லு? எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து குக் டூர் டே ஒன்னோட பார்ட் டூவை தான் பார்க்க போறோம். பார்ட் ஒன்ன யாராலும் மிஸ் பண்ணிட்டீங்களோ சேனலுக்கு போயிட்டு வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே உங்களுடைய லவ் அண்ட் ஷவர் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நாங்க த்ரில்லிங்கான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம், பாப்பீஸ் பிரிட்ஜ் ஆஃப் கூர்க். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் பிளேசஸ் டு விசிட் இன் கூர்க். ஸோ பர் ரெட்டுக்கு 200 ரூபீஸ் சொல்லி ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன், 400 ரூபீஸ் கொடுத்து. இது வந்து கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜை எடுத்து போய் வியூ பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Once a day that I would pray for you, I'd go and misbehave just so you'd notice too. Sneaking looks up and down from across the room, and damn, what a hell of a view. I feel good, you look great, I like you, I can't wait. Our first time, our first date, you're so fine, I'm so late. You sip wine, I drink straight, don't waste time, to my place. I feel my heart erase, so catch me if I fall. எப்படி இருக்கு பேபி? சூப்பரா இருக்கு. சம்மர் கிளைமேட், தூரலா கொஞ்சம் கொஞ்சமா மழை வருது, காரல் வந்துட்டே இருக்கு. படலா சமையா இருக்கு வியூ. நீங்க பாருங்க, நீங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. Near praying that this night's gonna last. You got it all on tap. I'm loving your vibe, always have your back. We like all the same tracks. Listen all night in the sheets all black. I'm your god. I'm falling fast. Don't remember life before you. Summer thrilling hai rinche. Semma view. 200 rupees worth nga. Per ticket 200 rupees worth. I feel good. You look great, I like you, I can't wait. Our first time, our first. பாருங்க, இந்த பூனை தனியா நீ சாப்பிட்டு இருக்கு. ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வாங்கி கொடுத்தோடனே ஒரு சைடில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. தெரியும் தெரியும், கேமராக்காகிறதா நீ காட்டுறேன்னு சொல்லிட்டு. தெரியும் தெரியும், கேமராக்காக தான் காட்டுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா கிராண்ட்க்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் சாப்பிட வந்தோமோ இல்லையோ, வியூவை மட்டும் பார்த்துட்டே இருந்தோம், அவ்வளோ செம்மையாக இருக்கு. சூடா சுவையான உணவை இந்த வியூவை பார்த்துட்டே சாப்பிட்ற ஃபீலே வேற. சாப்பிட்டு வெளியில வந்து பார்த்தா மலை தூவிட்டே இருந்தது. என்ன ஆனாலும் சரி, நாங்கள் நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு போறோம்னு மனசு தேத்திக்கிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து அபி ஃபால்ஸ். அண்ட் அபி ஃபால்ஸில் வந்து என்ட்ரி டிக்கெட் 10 rupees per person. ஃபைனலி நாங்கள் அபி ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். அபி ஃபால்ஸ், ஓகே அபி ஃபால்ஸ். ஸோ நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் தண்ணி சவுண்ட் கேட்கல, ஏன்னா மழை ஃபுல்லாக வந்துட்டே இருக்கு. ஆமாம் பாருங்கள், கையிலையும் அம்ப்ரெல்லாம் எல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஃபுல் கீன் ஏதோ சவுண்ட் வருது. அது ஆக்சுவலாக தண்ணி இல்லை, தண்ணி சவுண்ட் இல்லை, அது ஆக்சுவலாக
எல்லாரும் ரெயின் கோட்டு கொடை பிடிச்சிட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாக்கலாம். கிளைமேட் பயங்கரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப குளிருது வேற. இப்போ மார்னிங் நினைக்காதீங்க, இப்போ டைம் வந்து 5:30 ஆக்சுவலா. இங்க வந்தது சன்னே பார்க்கல, வெயில் கொஞ்சம் கூட எங்க மேல படவே இல்ல. வெயில வரல இன்னைக்கு. காலையில ரூம்ல இருந்து வெளியில வரும்போது 11 மணி. சோ இப்போ 5 மணி எப்படி ஆச்சுன்னு தெரியல. சோ இங்க சூப்பரா இருக்கு. பேக் கேமரா வர பாருங்க. ஹே பாப்பா, நீ கொஞ்சம் நில்லு. எதுக்கு உனக்கு இத்தனை லல்லு? நிக்காம ஓடுறியே. பேபி எப்படி இருக்கு? பேபி நீ எப்படி ஃபீல் பண்ற இன்னைக்கு? ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் எப்படி ஃபீல் பண்ற நீ? ஆல்மோஸ்ட் ஒரு இது ஃபிஃப்த் பிளேஸ். யூ நோ, ஒரு 12:00 தான் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களோட ஜர்னிய. அதுக்குள்ள ஒரு 5 பிளேसेस பார்த்துட்டோம். எல்லாம் ஃபுல் செம்மயா ரெயின் கோட் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போறாங்க. ரெயின் கோட் போட்டு ரெயின் கோட் போட்டு நாங்க மட்டும் தான் இப்படி இருக்கோம். சவுண்ட் கேக்குது, சவுண்ட் கேக்குது. ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த ஃபால்ஸ்ல வந்து குளிக்க முடியாது, ஜஸ்ட் வந்து வியூ தான் பாத்துக்கலாம். வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் அபே ஃபால்ஸ் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மலை ஸ்டார்ட் ஆன காரணத்தினால கொஞ்சம் நேரம் இங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் லொகேஷன் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இப்போ டைம் வந்து கரெக்டா 6:00 ஆகுது. அண்ட் நீங்களே பாருங்க கூர்கோடு கிளைமேட் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்க ராஜா சீட் பார்க்கு வந்திருக்கோம். இது வந்து கூர்கோடு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ பிளேஸ்னு சொல்றாங்க. அண்ட் இங்க டிக்கெட் பிரைஸ் வந்து 20 ரூபீஸ் பர் பர்சன். எப்படி இருந்தா நாங்க எப்படியா மாத்திட்டாங்க பாத்தீங்களா? ஓ மை காட், ஃபுல் மழைனா மழை, அவ்வளோ மழை. அதுவும் இல்லாம இப்போ ஈவினிங் 5:00 5:30 ஆயிடுச்சு. ரொம்ப சில்லா இருக்கு. இந்த வியூ வந்து சூப்பரா இருக்கும். ராஜா செட்னு சொன்னாலே கூர்க்ல ரொம்ப சூப்பரான வியூ. பட் ஆக்சுவலா மழை வரலன்னா இங்க வந்து செம்மையா வியூ பார்க்கலாம். அப்பவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா ரொம்ப சில்லா இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா சொல்லணும்னா அப்பப்போ வியூ தெரியுது, அப்பப்போ அப்படியே மறைஞ்சிக்குது. ஃபுல் ஃபாகா இருக்கு. ஸோ செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. பெங்களூர்ல இதே மாதிரி தான் நந்தி ஹில்ஸ் இருக்குது. நந்தி ஹில்ஸ் ரொம்ப கிட்டே இருக்குது, நாங்கள் அப்பப்போ ட்ராவல் பண்ணுவோம். பட் கூர்க்ல இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வியூ அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. மார்னிங் 4:00 மாதிரி இருக்குது, எதுவுமே தெரியல. அந்த பக்கம் அவ்வளோ முடிக்குச்சு பாருங்கள். இங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, வெறும் பார்க்க மட்டும் தான் தெரியுது. பட் ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். பார்க் பண்ண அப்புறம் கொஞ்சம் வியூ தெரியும் நல்லா. பேபியை பாருங்க, கேப் கீப் எல்லாம் போட்டு செம்ம பெரிய கும்புன்னு இருக்கா. ஏ என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட. சில்லா இருக்கிற கிளைமேட்ல ஹாட்டான மசால் பூரி சாப்பிட வந்தோம். முடிச்சுட்டு மறுபடியும் நாங்க ராஜா சீட் பார்க் போயிட்டோம். ஆல்மோஸ்ட் டார்க்காக ஆரம்பிச்சிடுச்சு. ரூம்க்கு கிளம்பி வந்துட்டோம். இதுதான் நாங்க இன்னைக்கு தங்கியிருக்கிற ஹோட்டல், இமாரத் ஹோட்டல். ஹோட்டலுக்கு கீழே KFC மாதிரியே AFC அதாவது அமெரிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இருக்கு. இந்த பிராண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது. நீங்க யாராவது இந்த AFC-ல டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இருக்க?